40 வயதுக்கு மேல் கண்டிப்பாக ஃபுல் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, பண்ணலாமா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் இருக்குதுன்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுப்பார்கள். இதைத்தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். 40 வயதுக்கு மேல் அது வரும், 30 வயதுக்கு இது வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை நம்பனா வரும், நம்பாட்டி வராது. கிராமத்தில் போய் பாருங்கள், 60 வயசு, 70 வயசு, 80 வயசில் சில பேர் இன்னும் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நடந்து போகிறாங்க வர்றாங்க, எவ்வளோ பெரிய சுமையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க ரோட்டில், அங்கே பாருங்கள் அவங்களுக்குலாம் 60 வயசு இருக்கும், நல்லா இருக்கிறாங்க, அவங்க டெஸ்ட்டு பண்ணினதே இல்லை. ஏன் தெரியுமா, எல்லா கிராமத்துக்கும் படிப்பறிவு போகணும்னு சொல்கிறாங்க, அப்போ தான் எல்லோரும் முட்டாளாவாங்கன்னு. தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கு அதிகம் படித்த டிஸ்ட்ரிக் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாகர்கோயில். தமிழ்நாட்டில் அதிக மருந்து மாத்திரை விற்கிற ஒரே இடம் நாகர்கோயில். சென்னையில் நடக்கிற பிஸ்னஸை விட நாகர்கோயிலில் தான் அதிகம், புரிஞ்சுக்கங்க. நாகர்கோயிலில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக மெடிக்கல் ரெப்பு வேலை செய்கிற ஊர். நாகர்கோயிலில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகம் டாக்டர்கள், அதிக ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஊர் நாகர்கோயிலில் தான். ரொம்ப வருஷமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கட்டாத ஊர் நாகர்கோயிலில் தான். போலீஸை வச்சு என்னை அடித்து துரத்தின ஊர், புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, எங்கே நிறைய படிச்சிருக்கிறாங்களோ அங்கே தான் அங்கே அதிக குழப்பம் இருக்குது, அங்கே தான் அதிக வியாபாரம் நடக்குது, அங்கே தான் அதிக கெட்ட விஷயங்கள் இருக்குது. எந்த ஊரில் படிக்கலையோ நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா 40 வயதுக்கு மேல் அது வரும், 30 வயதுக்கு மேல் இது வரும்னு படிக்காதவங்களுக்கு தெரியறதில்ல, புரிஞ்சுக்கங்க. இப்படி டிவி, பேப்பர், இன்டர்நெட் மூலமாக நமக்கு தேவையில்லாத தப்பு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்து மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வயசுக்கு மேலே அது வருது நம்பாதீங்க. 40 வயதுக்கு மேல் ஞானம் வரும், 40 வயதுக்கு மேல் ஆரோக்கியம் வரும், 40 வயதுக்கு மேல் சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு போங்களேன். நான் ஒன்று கேட்குறேன், வயசு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அறிவு அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்போ வியாதி கம்மியாகணும் அதிகமாகணுமா? கம்மியாகணும். வயசு அதிகமாக அதிகமாக நோய் வருதுன்னு அர்த்தம் அறிவு கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். அப்போ என்னது, நிறைய அனுபவங்கள், நிறைய ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில். நிறைய ரெக்கார்டு கிரியேட்டாக வியாதி அதிகமாகி கொண்டிருக்கிறது, யோசிங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்னையிலிருந்து வயசு அதிகமாக அதிகமாக ஆரோக்கியம் அதிகமாகணும், நிம்மதி அதிகமாகணும், சந்தோஷம் அதிகமாகணும், ஏகாந்த அதிகமாகணும், புரியணும், அப்போ தான் சரியான ரூட்டில் போகிறோம்னு அர்த்தம். வயசாக வயசாக சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 50-60 வயசு இருக்கும், முதல்ல எல்லாம் நிம்மதியாக இருந்தேன் இப்போ இல்லை. சில பேர் முதல்ல எல்லாம் படிக்கிட்டே இருந்தேன் இப்போ ஏறலை. முதல்ல அப்போ சொல்கிறோமா இல்லையா, அப்போ நேற்றை விட இன்றைக்கி ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நிம்மதி கெட்டு போச்சு, அமைதி கெட்டு போச்சு. அப்போ என்ன அர்த்தம், புரிஞ்சுக்கிட்டது தப்பாக போச்சுன்னு அர்த்தம். இது பாருங்க, சாகும் பொழுது இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு மோண்டா பேண்டா கழுவுக்கு ஆள் இல்லாமல் பெட்டில் படுத்தான் சாகணும்னு அவசியம்லாம் கிடையாது. அப்படி நினச்சா அப்படி தான் ஆகும். உயிர் ஒரு செகண்டில் போகுங்க. ஆறு, அதாவது நல்லா சொல்லிட்டுங்களா, இந்த உலகத்தில் நல்லவர்களாக, நல்லா கேட்டுக்குங்க, இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம நல்ல காரியம் மட்டுமே செய்து வாழ்கிறவர்கள் நைட்டு படுத்தா காலையில் உயிர் போயிடும். யாரெல்லாம் 6 மாதம் 10 வருஷம் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்திருக்கிறீங்களோ அவ்வளவு உலகத்தில் கொடுமைப்படுத்தியிருக்கீங்க மற்றவங்கள. அதை அவங்களுக்கு அனுபவிச்சுட்டு தான் போகும், இல்லைனா போகவே போகாது. இப்போ இருந்து இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது நமக்கு ஒன்று, இங்கே பாருங்கள், ஒன்று மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், இல்லை பேசாமையாவது இருங்க. உங்களுக்கு மட்டும் நல்லது மட்டும் பேசாமல் இருங்க, அப்போ என்னாகும், நிம்மதியாக சாகலாம். இங்கே பாருங்கள், சாவு தான் எப்படி வாழ்ந்தோங்கிறத முடிவே பண்ணும். பல பேர் நைட்டு படுத்து காலைல உயிர் போயிடுமா, என்ன சொல்லுவாங்க ஊரில், நல்ல மனுஷன்ப்பா சொல்கிறாங்களா இல்லையா. சில பேர் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்துருப்பாங்க, சொந்தக்காரங்களாம் வருவாங்க வீட்டில் வந்து அழுதுட்டு போவாங்க, ஐயோ உனக்கு இந்த நிலைமையாப்பா, நேற்று கூட கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன், சும்மா நடிப்பாங்க. வெளியே போய் அவனுக்கு வேணும், என்ன ஆட்டம் போட்டா சும்மாவா அப்படி பேசிட்டு தான் போவாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கர்மயோகம்,
நீங்கள் செய்கிற எல்லா நல்லதும் எல்லா கெட்டதும் பதிவாய்க்கொண்டே தான் இருக்கிறது. அது யாருக்கும் தெளிவு நினைக்காதீங்க, ஒருத்தனுக்கு தெரியும். அவனுக்கு கூட தெரியாது, அவன் அசிஸ்டண்ட்டுக்கு தான் தெரியும். இறைவன் அதுக்கு ஒரு அசிஸ்டன் வச்சுருப்பார், அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பார், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இனிமேல் இந்த 40 வயசு 50 வயசில் அது வரும் இது வரும்னு நம்பினீங்கன்னா வரும், நம்பாட்டி வராது. பார்த்துக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் பிளாங்காக இருங்க, ஓப்பனாக இருங்க. நேற்றை விட இன்றைக்கி ஆரோக்கியம் அதிகம் பண்ணுங்க, நேற்றை விட இன்றைக்கி சந்தோஷத்தை அதிகம் பண்ணுங்க. அதுதான் சரியான வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள்.